அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை. ஸோ வேலையின்மை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எத்தனை பேர் வேலை தேடுறாங்க டிவைடு பை எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை விகிதம் என்று கூறுவார்கள். இந்தியாவில் வந்து யார் வந்து வேலையின்மை விகிதம் வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னா, தேசிய புள்ளியியல் ஆய்வகம். தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து 8% தாண்டி உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மையை வந்து ஒரு 6-7 வகையாக வகைப்படுத்துவாங்க. அதில் வந்து டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், புலனாக வேலையின்மை என்றால் 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல வேலையை 12 பேர் செய்கிறாங்க. அப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாங்கன்னு கிடையாது, 2 பேர் வேலை செய்யலன்னு மேபி சொல்லலாம், இல்லை நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதுதான் டிஸ்கிரஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், புலனாக வேலையின்மை. எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், விவசாயம். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. ஸோ விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதம் வேலை இருக்கும், 4 மாதம் வந்து கதிரை வந்து வலைய விட்டுருவாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, வேலை இருக்காது. இதுதான் பருவகால வேலையின்மை, பருவம் பொறுத்து வேலை இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிளும் விவசாயம் தான். டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. ஒரு கம்பெனியில் வந்து மிஷின்ஸ் இயந்திரங்கள் வரதுனால கொஞ்சம் பேருக்கு வேலை போகும், இதுதான் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தொழில்நுட்ப வேலையின்மை. ஃப்ரிக்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா பிறட்சி வேலையின்மை. பிறட்சி வேலையின்மை என்றால் இப்போ நான் வேலைக்கு வந்து போயிட்டு இருக்கேன், திடீர்னு நான் நின்றுறேன், 1 மாதம் வீட்டில் சும்மா இருந்துட்டு அடுத்த மாதம் இன்னொரு வேலைக்கு நான் போக வந்து ஆரம்பிக்கிறேன், 1 மந்த் நான் சும்மா இருக்கேன், அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட், பிறட்சி வேலையின்மை. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வந்து கட்டமைப்பு வேலையின்மை. கட்டமைப்பு வேலையின்மை என்றால் வேகன்சி காலியிடம் இருக்கு, அதை நிரப்புவதற்கான படித்த பட்டதாரிகள் இல்லை. இதான் வந்து ஸ்கில் வந்து மேட்ச் ஆகலை, தொழில் திறன் மேட்ச் ஆகலன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், கட்டமைப்பு வேலையின்மை. அண்ட் தென் வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா பாதிக்கப்படும் வேலையின்மை. ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, லாஸ் வருது அப்படின்னா யாரை ஃபஸ்ட் வெளியே தூக்குவாங்க அப்படின்னா கிடைமட்ட ஊழியரை. கடைசியாக கிளர்க் இருப்பாங்க, இல்லை கிளீனர் இருப்பாங்க, ஸ்வீப் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களாம் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்குவாங்க. அதான் பாதிக்கப்படும் வேலையின்மை. சைக்கிள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா சுழற்சி வேலையின்மை. சுழற்சி வேலையின்மை என்றால் எப்பவுமே ஒரு நாடு வந்து மேல் நோக்கி உயர்ந்துக்கிட்டே போகாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரும்போது இன்னதான் வந்து முன்னேறிய நாடாக இருந்தாலும், அமெரிக்காவே இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லாமல் கீழே விழுவாங்க, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இதான் அப்படி வீழ்ச்சி அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு வேலை போகும், இதான் வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சுழற்சி வேலையின்மை. 2008 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ், நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். என்னால் அப்படின்னா அப்போ இருந்து லெக்மேன் பிரதர்ஸ் பேங்க் திவாலாயிட்டு இருப்பாங்க, அதனால பெரிய நிதி நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கும். இதான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்போ கொஞ்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு, இதான் வந்து சுழற்சி வேலையின்மை.